ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக் அப்பட ஸ்ட்ரீக்கெட் வீடியோ. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன தூங்கணும் ஆசையாக இருக்கா. நம்ம சேலம் ஸ்ட்ரீட் பக்கத்தில் மல்லூர் இருக்குன்னா அது பக்கத்தில் பரவச லபம் இருக்கு. நம்ம அங்கே தாங்க பார்க்க போகிறோம். ரீச் ஆகிட்டோம் பாருங்க. போட் தெரியுங்களா பரவச லோகம்ன்ட்டு? யாரும் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. உருளை கட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. பயங்கர க்ரௌடுங்க, அவ்வளோ கார் பார்க்கிங்க. அங்கே பத்தே காலுக்கே அங்கே போயிட்டோங்க. இருந்தாலும் அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா கட்டணும் தெரியுங்க. உள்ளே பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கிங்க்கு 20 ரூபா காசு கட்டணும். இங்கே பாருங்க எவ்வளோ கார் பாருங்களேன். எங்கள் மக்கள்லாம் நாங்கள் போகிறோங்க பாருங்கள். எல்லாமே போகிறோம். இது என்ட்ரன்ஸுங்க. டிக்கெட் வாங்கணும். குழந்தைங்க 95 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லைங்க. அதுக்கு மேலே தான் டிக்கெட் கண்டிப்பாக வாங்கிவாங்கணும். பெரியவங்களுக்கு 750 ரூபா, சின்னவங்களுக்கு 600 ரூபாங்க. இது அருவிலாம் செம்மையாக இருக்காங்க. ஆனால் இது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலை நீங்கள் 9:30 அங்கே இருக்க மாதிரி இருக்கணுங்க. அப்போ தாங்க என்ஜாய் பண்ண முடியும். நம்ம டிக்கெட் வாங்கினோன்னா கையில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி விட்டுவிட்டுருவாங்க. இதான் டிக்கெட் வாங்கினது கிடையாலும். பெரியவங்களுக்கு ப்ளூ, சின்னவங்களுக்கு பிங்க்கு. 5 மணிக்கும் விளையாண்டு முடிச்சிடணும் எல்லா கேமையும். அதுக்கும் வரட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்படியே. ஃபஸ்ட்டு இது சாமாங்க லைட்டாக அப்படியே மலைச்சால் அடிக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து லாக்கர் கவுண்டருங்க. டெபாசிட்னா இங்கே பாருங்க, சாமியாக டான்ஸ் ஆடுவாங்க பசங்கள்லாம். என் குட்டிஸ் வந்து டான்ஸ் ஆடவே மாட்டேன்ட்டாங்க. இவங்க பார்த்து டான்ஸ் ஆன போலே தோணுச்சு. அவ்வளோ அழகாக ஆடினாங்க. அது குத்து சாங்ஸ் தான் போட்டுருந்தாங்க காலையில். வேவ்ஸ்லாம் எடுக்க முடியலங்க. அங்கே செல்லு கொண்டு போக முடியலனால வேவ்ஸ் கிட்டே கொண்டு போகலாங்க. மேலே 2 மணிக்குள்ளே குதிரை வந்துருங்க. ஒட்டகம் இருக்குது பாருங்க. இவங்களாம் டிக்கெட் நான் தரலங்க. நான் ஒட்டத்தை பக்கம் ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. வயசான மாதிரி இருந்துச்சுக்கணுங்க. நாகரத்னா குதிரை கத்திரியா போயிட்டுருன்னா அங்கே ஓனது வந்து குதிரை கண்டி போகாதீங்க. இது வந்து நம்மளே சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. இது வந்து ஸ்டார்ஸ்லாம் 3D மாதிரிங்க. 3D மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு பயந்து தான் உள்ளே போனோம். பட் உள்ளே போனதுக்கப்புறம் அந்தளவுக்கு வந்து தெரியலாம் இல்லைங்க. தெரியுதுங்க அவங்களுக்கு. லெஃப்ட் சைடு கட்ட மாதிரி தான் அப்போ கிளியாக தெரியணும். இப்போ அவங்களை தெரிய கொடுங்க. 3D மாதிரி இதுதாங்க. இது ஸ்பெஷலு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாங்க. அடுத்தது நம்ம தெரியுதுங்க வாட்டர் ஃபால்ஸ். அதாங்க வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து நம்ம வந்து உட்காந்து சுற்றி வர மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் இது இந்த இதில் ஜாலியாக இருக்குங்க. அப்படியே மழையாக மாதிரி நினச்சிட்டே போயிட்டு அங்கங்கே லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. கீழேயும் பம்ப்ல மாதிரி தண்ணி எடுத்து பார்த்தீங்களா? இது செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி இருக்குங்க. இதில் நான் போய் பார்த்தேன். சூப்பராக இருக்குதுங்க. மிஸ் பண்ணி பாருங்கள். ஃபால்ஸ் பாருங்களேங்க. ஃபால்ஸ் ஒன்று தாங்க போட்டுருந்தாங்க. அங்கே 3 ஃபால்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து 1.5 ரூபா மோட்டர் ஆன் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க எங்கள் பாப்பா எங்கள் அக்காவுங்க. இங்கே பாருங்க எங்கள் எங்கள் அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். ப்ளூ அண்ட் பிங்க்கில் அவங்களாம் வாங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் உள்ளே என்ன நம்ம டைம் போகிறது தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம லாக்கர் கிட்ட வந்து ஆப்போசிட்ல வந்து லன்ச்சு இருக்குங்க. மதுரை இன்ஸ்டியூட் வாங்கிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கினா சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. நாங்களாம் ஃபஸ்ட்டு லன்ச் வாங்கி புக் பண்ணி சாப்பாச்சு. இது நெக்ஸ்ட் ஸ்விம்மிங். இது ஸ்விம்மிங் பண்ணலாம். இது வந்து மேட் வந்து அவங்களே நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குங்க. ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப பயந்துங்க. ஃபோஸாக வந்துச்சு இதெல்லாம். இங்கே வந்து விசில் ஊதி இங்கே பக்கத்தில் இருக்காதிங்க, தள்ளி போங்க, வேகமாக இருக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுவாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார இருக்குங்க. அடுத்து எங்கள் அக்கா பையன் வருவான். குட்டீஸ் தான் பயம்லாம் விளையாடுங்க. பொருள் தான் பயமாக இருக்குது பக்கவே. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் ஆனாங்கிறீங்களா? அதெல்லாம் பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து எங்கள் அக்கா பொண்ணு வராங்க பாருங்க.
தண்ணி வந்து ஹைட்டு அதிகமாக நல்லா வச்சுருக்கோம். இந்த காரங்க பாருங்கள் செம்ம என்ஜாய்மெண்ட். பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், செம்மையாக இருக்கும். அவன் சிம்மி அடிக்கணும்னு சொல்லிட்டு மேடமில் படுத்துருக்காங்க அக்கா பையன். சைஸ்லாம் சொல்லவே மாட்டேங்கிறான் லாஸ்ட் வரைக்குமே. சீக்கிரம் அவங்க மணி ஆச்சுன்னு சொல்லி அடுத்தது போகணும்னு சொல்லி அடுத்தது கிளம்பிட்டோம். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுங்க, அந்த பக்கெட்டில் தண்ணி பைப் தெரியுதுங்க மேலே, அந்த பைப்பில் தண்ணி வருதுங்க. நீங்கள் பாருங்கள், நான் சொல்லலை, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பார்க்கோட விவரம் உங்களுக்கு புரியும், என்ன புரியாது. பாருங்களேன், டக்குன்னு பாருங்களேன், எல்லாரும் பக்கத்தில் நெருங்கி நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே செம்மையாக இருக்குங்க. அதில் அப்படியே குற்றாலத்தில் குளிச்ச மாதிரி இருந்துச்சுங்க நான் குளிக்கும்போது. நான் அடுத்து குளிப்பேன் பாருங்களேன். இதான் நான் நிற்கிறேன், நானும் எனக்கு பக்கம் ஹாய் சொல்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே போக தண்ணி ஊற்ற போகுது, தண்ணி ஊற்ற போகுது. இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா எங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. இல்லை எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், நானும் அங்கே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சுங்க. எங்கள் பாப்பா பாருங்களேன், எதுலேயும் பயந்துட்டு இறங்கவே மாட்டோம். அவர் தான் இருக்கிறாரு, பட் இறங்க மாட்டோம். அதெல்லாம் அவ்வளோ பயம் வச்சுருக்கு. இது செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து லென்த்து லாங்காக போகிற மாதிரி. ஆனால் அந்த டியூப்லாம் கிடைக்கலங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட டியூப் வந்துச்சு. பசங்க இது மேலேயே கூட ஏறி போனாங்க. இதில் தண்ணி வலி வருது, தண்ணி வலி இந்த பாப்பா ரொம்ப பயந்துச்சு. நான் பார்க்கும்போது என் கூட அந்த பாப்பா தான் செம்மையாக இருந்துச்சு லாஸ்ட்டில். இதை வருது பின்னாடி இங்கே பாருங்க, பெரியவங்களும் எல்லாம் பழந்தமே மாதிரி இருந்த பக்கத்துக்கு போனால். இது வந்து கரண்ட்டு கிடையாதுங்க, ஸோ நம்ம கையிலாம் சில தெளிச்சுக்கணும். நான் வீடியோ எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணுவேன். எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்காரு இந்த ரன்னா சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வேமா சுத்தம் பண்ணி தான் சுத்திச்சு. பழங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க குழந்தைங்களாம் அப்படியே மெதுவாக தான் ஓட்டினாங்க. குழந்தைங்கனால வேகமாக ஓட்டினாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டினாங்க. என் பாப்பாலாம் அதில் ஏறுவாலாம் நினச்சி பார்த்தேன். ஆனால் பட்டு பரிசில் வந்து ஜாலியாக இருக்கு, நான் டைம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க குட்டிஸ்லாமே. மறக்காமல் இந்த இதுக்கு வந்து குழந்தைங்க கூட்டி போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஐயோ அவங்க கூட நினைக்காதீங்க, சாப்பிட என்ஜாய் பண்ணுவோம். இதுவும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஏறி உட்காரும் போதே இந்த ஆடிட்டு தான் இருந்துச்சு, பயந்து பயந்து ஏறி உட்காந்தோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நான் நல்லா ஹை சொல்ல எல்லாம் பண்ணுவோம், லாஸ்ட்டில் வந்து பற்றி நான் சொல்ல மாட்டோம். என்ன கொஞ்சம் வேமாக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இந்த ரொட்டேட் ஆகிறது கொஞ்சம் பயமான மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இதை லார்மலாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்கிறதுனால. ஃபாஸ்ட்டெல்லாம் இது ஓட்டுறது இல்லைங்க, ஆனால் ரெண்டு நிமிஷம் தான் ஓட்டுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லைன் நின்றுட்டுனால சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்குவாங்க நம்ம இறங்கும் போது. நம்ம பாருங்க, இது ஊஞ்சலுங்க, லாக் இருக்குங்க அந்த ஊஞ்சலில். ரொம்ப வேகமான சுற்றுலாங்க, மீடியமான இதெல்லாம் சுற்றினாங்க. இதுதாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் ஏறி உட்காந்து எங்கள் வீட்டுக்காரன் முழுதுட்டுன்னு, பட் வந்து நானே கொஞ்சம் பயந்துட்டேங்க. அங்கேருந்து வேகமாக இறக்குவாங்க இந்த மாதிரி. இதுவும் நல்லா இருந்துச்சு, கேமும் அதுவும் நல்லா இருந்துச்சு. பட்டு டைம் தாங்க பத்தில் விளையாடுறதுக்கு, மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. இந்த
நான் வீடியோ கவர் பண்ணுறாலும் நான் இந்த கேம் விளையாட முடியல. பட் நான் வந்து அவங்களுக்கு தான் அப்போ அவங்களுக்கு தான் தெரியுமே எப்படி அப்படின்றதுலாம். அதனால தான் இது குட்டீஸ் காமிங்கன்னா இது குட்டீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரியவங்க மட்டும்தான், இது பெரியவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. குட்டீஸ்க்கு வந்து மினிமம் ஏஜ் தான் மட்டும் அதை அலோவ் பண்ணுறாங்க. இந்த இது நான் போனேங்கன்னா நான் வீடு எடுத்துருக்கேன் நல்லது இறங்காது ஏறி ஜனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடு இருக்கணும்னா கொஞ்சம் பயம் வந்துருக்கு. எனக்கு மொபைல் இருக்கணும்ட்டு நான் எப்படி பிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் போனதுன்னா எப்பொழுதுமே என் ஃபீலாக இருந்தால் பார்த்துக்கேன். ஃபஸ்ட் டைம் இது எல்லாம் போயிட்டுல செம்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப டைமாக இருந்துச்சு. ரொம்ப இதுக்கு ரொம்ப பயந்துட்டேன். புல்லட் ஆயிடுங்கன்னா இதை வந்து பசங்க வந்து சமைச்சலாம் விளாண்டுட்டுருந்தாங்க. இத்தனோட ஓட்டணும்னு நினச்சாங்க பட் அதனால முடியல. ஸோ லாஸ்ட்டுக்கு எழுதிட்டாரு கார் ரைடுங்க. இது வந்து பெரியவங்க தான் அளவோடு, குழந்தைங்களோடு கிடையாது. இது ஒரு பார்க்கு தாங்க அந்த சைடு இருக்குது. இது ஸ்விம்மிங் தாங்க. நான் மார்னிங் எடுக்கணும்னு நினச்சி என்னால் எடுக்க முடியல, அதனால் ஈவினிங் எடுக்கிறேன். ஈவினிங் அங்கே யாருமே ஆள் இல்லைங்க, எல்லாம் ஃபினிஷ் முடிஞ்சிச்சுங்க. இதுலேயும் ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருந்தால் ஒன்று போகுங்க, செம்மையாக இருக்கும் பாருங்களேன். அப்படியே கொண்டாமரெலாம் வாயத்தை வந்து உண்மையாலுமே இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த இதாங்க செம்மையாக இருக்குது. கிளப்புக்கு போனால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி எப்படி தண்ணியோட லைட்டோட சாங்கோட செம்மையாக. அது குத்து சாங் தாங்க அதிகமாக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. லைட்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க. என் பாப்பா பாருங்கள் அழுதுகிட்டே இருப்பாதுல்ல. எங்கள் அக்கா பிடிச்சதை முக்கிட்டாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஓட்டினாங்க. குழந்தைங்களுக்குள்ள இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டினாங்க. வெயிட் அதிகமாக தான் லேட்டாக முடியாங்க. வெயிட் நார்மல் வெயிட்டாக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைங்க மட்டும்தாங்க அந்த விளையாட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒன்று நடுவு வச்சுருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். பார்த்து நம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஓட்டினாங்க பிள்ளைங்களுக்கனால. சில்ட்ரன்ஸ்க்கும் கேம் இருக்குங்க, கேம் இல்லாமல் இல்லை, கேம் இருக்குது. எனக்கு சேஃபாக பார்த்துக்குறாங்க அதெல்லாம் விளையாடும் போது. இப்போ தாங்க நம்ம மேட்ரிக்கே வரப்போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க தெளிச்சுட்டு ஓடினாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் என்னடா தெளிச்சுட்டு ஓடுறாங்க போய் பார்த்தா டைனோசருங்க. அப்படியே வாய்ஸ்லாம் பார்த்தா அது இன்னும் உண்மையாக இருக்க மாதிரி பார்த்தீங்களாங்க. அப்படியே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக. இதை ஒன்றை பார்த்துக்க பண்ணிடாதீங்க. மூணு நாலு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் இருந்துச்சு. அதுதாங்க மூணாவது இருக்க பாருங்க. அதுதான் நல்லா தலையை ஆட்டி ஆட்டிலாம் பண்ணுச்சு. ஸோ எனக்கு அதுதான் ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கண்ணெல்லாம் பாருங்களேன் எங்கள் மூடி திறக்கும் போது ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். இப்போ நான் உங்கள் க்ளோஸ் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்காண்டி. இந்த பள்ளி இல்லை வரையும் இது ஒரிஜினலாக இருக்குங்களா. மீன் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் நினச்சேன் பெரிய பெரிய மீன் அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.